எனக்கு போயிட்டு போவானாவா உங்ககிட்ட வந்து கேட்க முடியுமா? கையேந்தி குடு குடுன்னு கேட்க முடியும்? உன்னை வந்து நான் கேட்க முடியும்? இந்த காசு வச்சுதான் பசங்களுக்கு எதனா வாங்கி வந்து கொடுக்குறியா? காசு வச்சுதான் இந்த பசங்களுக்கு எதனா வாங்கி வந்து கொடுக்குறதா இருக்குது. நீயே கொடுக்குற, நீயே கொடுக்குற. கேட்டா கூட இப்படி திருப்பிட்டு போற. அப்படி அந்த ஜென்மமா இருக்குது உங்க ஜென்மம். நான் என்ன கட்டப்பை நான் பின்னாடி வச்சுன்னு பாத்திரம் எடுத்து போறேன். மிச்சம் மீதி கொடுப்பாங்க, அங்க எடுத்து கொடுத்துட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு வர்றான்ட்டு தார் பைய போட்டுக்கிறாங்க. எதிரா யார், எந்த பசங்க? மண்டபத்துக்கு எதிரா தார் பைய போட்டுன்னு ரோட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஏதோ கொடுத்த மீதி நானே எடுத்து சாப்பிடுவேன். என்ன அவங்களுக்கே கொடுத்துட்டு வாமா. சின்ன சாப்பாடு நான் செஞ்சு வைக்கிறேன். மீன் வாங்கினுட்டேன், நான் மீன் குழம்பு சாதம் வச்சிட்டேன். நான் மீன் குழம்பு வச்சிடுறேன், சரியா? நான் அவங்களுக்கே கொடுத்துட்டு வந்துடுறேன். அவங்களே கொடுத்துட்டு பாத்திரத்தை கை எடுத்துக்கினேன், வரேன். நான் வரத்துக்கு போயிட்டு போவோம். நீ வீட்டுல பாத்துக்கோ. யார் அந்த ஆயா சொல்லிச்சா? ஆயா கூட போறியா? அந்த ஆயா தான். அந்த ஆயா கூட இன்னொரு நாலஞ்சு ஆயா. பாத்திரம் கழுவோ கொள்ளோ தண்ணி மூண்டு ஊத்தோ. அதனால போய் பாத்துட்டு போயிட்டு போ. அடுத்தது கல்யாணம் ஒண்ணு. அதுக்கும் போறியா? பின்ன போவாத. ஒண்ணு செஞ்சா போதுமா இந்த வயசுல? இந்த வயசுல ஒண்ணு செஞ்சா போறோம். முடிஞ்சு முடியாத அப்படியே போய் செஞ்சா தானே ஏதோ ஒரு நாள்லாம் கொடுப்பாங்க. இருந்த ஆயா வருவாங்க இரு அதுக்குள்ள போய் நேக்குற அந்த ஆயா எப்ப வருது அவங்க இப்ப வருவாங்க அதுக்குள்ளே விறுவிறுன்னு போறேன். மண்டபம் காரணம் உனக்கு சொந்தக்காரனா உனக்கு? வாமா வாமா, திறந்து வச்சுட்டு மண்டபத்தை திறந்து வச்சுட்டு வேலை வாங்கறதுக்கு. ஆளோட ஆளு போனாக்கா ஒரு வேலை கிடக்க, ஒரு வேலை செய்யலாம். வருவாங்க இருமா அந்த ஆயா? போய் என்ன பண்ண போற நீ? எப்போ வருவாங்க? போய் என்ன பண்ண போற? போய் பெருக்கிறது, தொடக்கிறது, குப்பை வரி போறது, சாமான கழுவுறது, இந்த வேலையெல்லாம் பாக்கணும்ல. நாலு பேர் வருவாங்க, நாலு பேர் கூட போ. ஆளாளு ஒரு ஒரு வேலை செய்வாங்க. நீ போய் முன்னாடியே போய் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. குடுக்கறது 250 ரூபாய் ஏதோ குச்சின்னு குச்சின்னு போயின்னு கிடக்குற. குச்சின்னு குச்சின்னு போனாதானே, நாலு பேர் கூட போனாதானே 10 ரூபாய் கிடைக்கும். என்ன பேசுற நீ? என்ன பேசுற? நான் எதுவும் பேச அம்மா போய் ரெடி போடி பசங்களை போய் பாரு. போறது இருக்கட்டும், எல்லாம் கொஞ்ச நாள் கீழே ஏதாவது உட்காந்துட்டு போ. உட்காந்துட்டாது போ. ஐயோ கடவுளே, நான் எப்போ உட்காருது, எப்போ போறது? ஏதோ தான தர்மம் பண்ண சாவர நாள்லாம் கொஞ்சம் மோசம் கிடைக்கும். இப்போ நீ போய் என்ன தான தர்மம் பண்ண போற? மிச்சம் மீதி எத்தனை போய் கொடுக்க போற? நீ வாங்கிய கொடுக்க போற? அது நம்ம வாயில அது வர்றது கூட அவங்களுக்கு கொடுத்தா தானே ஒரு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல சொர்க்கத்துக்கு போகலாம். ஏன் மடப்பு வரவே எடுத்து கொடுக்க மாட்டானா? அவன் கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? கொடுக்கவே மாட்டான்.
அவனா மண்டபத்துக்காரன் எட்டுனது கொடுப்பான், நம்மள மாரி ஏழைப்பாயக்கு தான் எட்டுனது அப்படி கொடுத்துட்டு வரலாம். எத்தனை குண்டா எடுத்துட்டு போற நீ? ரெண்டு குண்டா. என்ன அங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துரு சரியா? எத்தனை மணி ஆனாலும் இங்கெல்லாம் எடுத்துட்டு வராது. நீ எனக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கிறியா? மீன் குழம்பு செஞ்சு வைக்கிறேன். மீன் குழம்பு செஞ்சு வைப்பேன், அதை வந்து சாப்பிடு. என்ன டேஸ்டா இருக்கும். அப்ப நீ அந்த ஒரே ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்து நைட்டு உட்காந்து தின்னு சரியா? நான் வைக்கிற குழம்புல உனக்கு பிடிக்காது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பசங்க வரும் ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துனதாக்க நான் ஒரு பாசம் சாப்பிடுவேன், பசங்க ஒரு ஆளுக்கு ஒரு பாசம் சாப்பிடுவாங்க. ஐயோ கடவுளே, இல்லாத பட்டங்களும் கொடுத்துட்டு வாயா அந்த சோரை. நம்மளுக்கு நான் கொடுத்துட்டே வரேன்டி, இப்படி நான் கொடுத்துட்டு வரேன். என்ன இன்னும் வேற அந்த ஆயா காணா என்னன்னு தெரியலையே. அதான் உன்னை கூட்டு போற ஏஜென்டா? ஆமா ஆமா, அதான் ஏஜென்ட். அது அந்த கேள்வி வட்டம், அந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் நின்னுக்கிறேன் நான். ஏன் என்னது கேட்க போற? அதுக்குதான் வீட்டுல வேலை வெட்டி கிடையாது, அதுக்கு யாரும் கிடையாது, அது போகுது வேலைக்கு. உனக்கு உனக்கு நான் தொண்டு வேலை செய்வா? தொண்டு வேலை செய்ய இல்லம்மா, உனக்கே முடியலன்றல்ல. எதுக்கு முடியலன்னா முடிஞ்சு அப்படியே முட்டி போட்டுன்னு அப்படியே பார்த்துன்னு வந்தாக்கா அப்படியே வேலை செஞ்சாக்கா ஏதோ ஒரு நாள்லாம் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், நைட்டு போனோம், யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? நீ கொடுப்பியா? நீ கொடுப்பியா? ஏன் ஒரு ஒரு வேலை ஹாஸ்பிட்டலுக்கு போகுது நான் கொடுக்க மாட்டேனா? நல்லா கொடுப்பியா நீ? அதுதான் இந்த பாத்திரம் எடுத்து போகிறேன். என்ன பண்ணுறது அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு? பாத்திரம் எடுத்துன்னு மிச்சம் இருக்குதாங்க, ரோட்டில் இருக்கிறவங்களுக்கிட்ட கொடுத்துட்டேன். நைட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். அது கடவுளை என்ன கேட்டு விடுவானோ, என்ன பண்ணுவானே தெரில. நீ பசங்களை பாரு, பசங்களுக்கு பசி நேர்த்தி வருவாங்க. அவங்களுக்கு ஒரு வா பசி நேர்த்தி வந்தாக்க ஒரு வா கொடு, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வை. என்ன பண்ணுறது, தான தர்மம் பண்ணால் தான் ஒரு நல்ல மோச்சம் கிடைக்கும். ஐயோ பாவம், நம்ம ஏதோ ஒன்று மூச்சு அடைஞ்சு போனால் கூட ஓடி வந்து பார்ப்பாங்க, செய்வாங்க அந்த அம்மாவா? ஐயோயோன்னு அடிச்சுன்னு ஓடிடுவாங்க. நம்ம எங்கேயோ கிடக்குறோம், நம்ம எங்கேயோ கிடக்கிறத பார்ப்பாங்க. என்ன சொல்கிற? சரி சரி சரி, போய்ட்டு அப்போ. ஆ சரி போ, நான் போய் வரேன். பார்த்து போய்ட்டு வரணா? நான் பார்த்து போகிறேன். நீ பிள்ளைங்களை பாரு, அவன் வருவான், அவன் ஆம்பளை வருவான், பசி நேர்த்திக்கிறவன் சாப்பாடு போட்டு வையே. சரி. என்ன? சரி. அந்த குழந்தை யானையில் தூங்குறா, யானையில் தூங்கினாக்கா அவள் ஏந்திருப்பா ஹீனு வா. சரி சரி, நான் பார்த்துட்டு போய்ட்டு அப்போ. சரி நான் போய் வரேன். ஏந்திருக்க முடியல, ஏந்திருக்க முடியல. நீ போய் மண்டபத்தை போய் கட்டி ஆள போகிற. போ மண்டபத்துக்கு போய் திரும்ப கல்யாணம் வர வருது. அதான் ரெண்டுத்துக்கும் போய்ட்டு வந்தேன், மொய் வை ஹாஸ்பிட்டலுக்கு போ. ரெண்டுத்துக்கு போய் வந்து தான் மொய் வைக்கணும். போ போ, விருக்கு விருக்குன்னாட.